என்ன காய்ஸ், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாமே ஆடுது. ஐயோ, ஒரு வேளை பேயா இருக்குமோ? ஐயோ, உண்மையிலுமே தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஐயோ, எப்படியாவது நடத்தது ஓடிடுங்க காய்ஸ், ஓடு ஓடு. ஐயோ போச்சு, பேய் இருக்குங்க, இந்த வழியா ஓடிடுவோம். ஓடிடு ஓடிடு ஓடிடு. வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். நான் தான் உங்கள் ராஜாகாட். இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவலான ஹாரர் கேம் ப்ளே பண்ண போறோம் காய்ஸ். அதாவது அந்த கேமோட நேம் கேட்டிங்கன்னா, அதாவது அந்த ஐஸ் இல்லை, இது வந்து நல்ல ஐஸ். அதாவது பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் மாதிரி கிடையாது. அதாவது இது ஒரு பயங்கரமான ஹாரர் கேம்ங்க. அதுதான் நம்ம ப்ளே பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கோம் காய்ஸ். அந்த கேம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த டைம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் 1000 கீழே இருந்தாங்க. இப்போ 4000 ஆயிருக்கு. சரி, அதனால பரவாயில்ல. உங்களுக்காக அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, இந்த கண் எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்க? இப்போ பாருங்க, இந்த கண் இருந்தால் பேயை பார்க்கலாம். இங்கே இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் பேயோட வியூ. பேயோட வியூவிலேருந்து நம்ம பார்க்கலாங்க. பேயின்னு சொல்ல முடியாது, அவன் ஒரு சைனீஸ் தலையன், தலை மட்டும் தனியாக வரும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்துருப்பீங்க, தலை மட்டும் தனியாக வர்ற வீடியோவை. ஓகே, யாரவன் அப்பப்பா. ஆமாம், அதோட முக்கியமான விஷயம், நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் சோத்து மூட்டை. இதை வந்து ஒரு 20 பீஸ் எடுக்கணுங்க. சொல்லப்போனால் இப்போ நம்ம நார்மலில் விளாண்டுட்ருக்கோம், ஈஸியில் போனால் ஒரு 10 பீஸு, அதாவது ஆமாம் 10 பீஸு, அப்புறம் நார்மல்னால் ஒரு 20, அப்புறம் ஹார்டுனா அப்புறம் ஒரு 30, அப்படி ஏறிக்கிட்டே இருக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம இந்த டைம் நார்மலு, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹார்டு ப்ளே பண்ணலாம். வாங்க, நம்ம சோத்து வந்துட்டான். டே வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவர் வந்துட்டாப்பில். அவர் வந்தால் அப்படியே ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா. இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான், பூத்தொட்டியை தாண்டான். சரி இருக்கட்டு, நம்ம இங்கே தேடுவோம். நம்ம கடமை நம்ம பார்ப்போங்க. ஓகே, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஆ, ஹார்டு கண்டிப்பாக காய்ஸ், ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹார்ட் போடலாம், நல்லாயிருக்கும் காய்ஸ். இதில் நிறைய மூடு இருக்குது, நிறைய பேய் இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த தலை இல்லாத முண்டம் தான், அதான் சாரி, தலை இருக்கிற உடம்பு இல்லாத முண்டம். ஓகே, இங்கிட்ட ஒரு கண்ணு, ஒரு மூட்டை. பா பரவாயில்லையே, மேலேயே 6 மூட்டை கிடச்சிருச்சு தம்பி. தம்பி மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நமக்கு தொந்தரவு இல்லை. ஓப்பன் த டோர். இங்கே நிறைய ரூம் இருக்குங்க காய்ஸ். இந்த கண் எடுத்துருவோம் பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸிட் டோர். இந்த வழியாக தான் நம்ம கீழே போகணும், அதாவது வெளியில் போகணும். சரி இருங்க, இதில் எதாவது இருக்கா? ஆஹா, ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் ஓகே மூட்டை இருக்குது. இங்கே என்னடா புக் இருக்குது. சரி இருக்கட்டு, நிறைய பொட்டிலாம் இருக்கு. பெட்டுக்கிட்டலாம் பயங்கர டிசைனாக வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை. பெட்டி சைஸுக்கு எதாவது இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. இதில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி வந்துட்டாங்க, சைனீஸ் தலையன் வந்துட்டான். நூடுல்ஸ், மிஸ்டர் நூடுல்ஸ் வந்துட்டாரு. இங்கே அதுக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக கடிகாரத்தை கிராஸ் பண்ணி உள்ளே தான் போகிறான். ஓகே, நம்மளை கிராஸ் பண்ணிட்டான். இருங்க, நம்ம எஸ் ஆகிடுவோம் அந்த இடத்த விட்டு. அதே மூச்சு அதிகம் வாங்குதுன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அது வந்து கேரக்டரோட பதற்ற நிலை. அதை வந்து நம்ம கேமோட வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? இதுதான் வந்து அண்டர் கிரவுண்டு, அதாவது சொல்லப்போனால் பாதாளம்னு சொல்லலாம். என்னடா அது? ஆ ஓகே, பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்குது, 8. நிறைய கிடைக்கும் காய்ஸ், இது சொல்லப்போனால் நிறைய கிடைக்கும். என்ன இந்த கேமில் வந்து இல்லை, லைஃப்லாம் கிடையாது, ஒன் டைம் தான். ஒரு டைம் மாட்டினா சோழி முடிஞ்சது, மறுபடியும் முதல்ல இருந்து. எங்கடா போகிறது? இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உயிர் மட்டும்தான். இங்கே ஒரு கண் இருக்கு. ஓகே, எங்கடா அது? எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குங்க. ஓகே, அந்த பக்கம் ஒரு ஜெயில் இருக்கு, இருங்க. ஆஹா, இதுக்கு வந்து இது வேணுமா? சரி ஓகே இருக்கட்டு, அதுக்கு ஒரு கீ வேணும் காய்ஸ். அதை நம்ம போய் மேலே போய் தேடி எடுக்கணும். சரி எடுக்கலாம், அப்புறம் எடுக்கலாம். ஹார்டு மோடில் தான் கீ தேவைப்படும்னு நினைக்கிறேன், இப்போ நமக்கு தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நம்ம சேனலில் இப்போ நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கேன். அந்த கேம்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதேமாரி ஃபன் கேம்ஸ் ட்ரை பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது அப்படியே ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. என்ன மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இந்த ஊர்லேயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமாக உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்தில் இந்த ஊரில் இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. நீ எதுக்குன்னா அந்தமாரி நிறைய லிஸ்ட் வச்சுருக்கேன் காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20-25 லிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஃபன் கேம்ஸ் ஓகேன்னு ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னா போதும், அந்த 25 இறக்கிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான். ஓகே, இங்கிட்ட ஒரு கண்ணு. ஓகே, 3 கண்ணு கிடச்சிருக்குது. ஓப்பன் த டோர். ஓ, இது முட்டு சந்தா, இங்கே வந்தால் மாட்டிக்குவோங்க. இருங்க, இந்த கண்ணையும் இந்த மூட்டையும் எடுத்துகிட்டு இடத்த அசை காலி பண்ணிடுவோம். ஆஹா, வந்துட்டாங்க இங்கே. ஐயோ, அண்டர் கிரவுண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க, அவன் நேராக போகிறானா? ஓகே, அவன் நேராக போகிறான், பிரச்சனை இல்லைங்க. எனக்கே இந்த இடத்துல ரூட்டெல்லாம் நல்லா தெரியுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, தம்பி பின்னாடி நேராக போயிட்டுருக்காரு, நம்ம மேலே போயிடுவோம். ஓகே, அப்பா பாப்பா
ஸோ அடுத்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது மூணு ஃப்ளோர் தாங்க இந்த இதில். அடுத்தடுத்த இதில் வந்து நிறைய ஃப்ளோர்லாம் இருக்கும். சொல்லப்போனால் அடுத்த டைம் நம்ம வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் மூட்டை கைஸ், அடுத்த டைம் வந்து காம்பினேஷன் பண்ணிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறையா பயங்கரமான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பேர் என்ன, ஐயோ எதோ சொல்லுவாங்களே, க்ளூ. ஆ பயங்கரமான க்ளூவை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம் இன்றைக்கி. ஓகே, எங்கிட்ட ஒரு கண்ணு. ஓகே, கண்ணு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்களே. ஆஹா, இடி இடிக்குதா. நான் அந்த நூடுல்ஸ் எல்லாம் என்ன வந்துட்டானோ நினச்சேன். இந்த மூணே மூட்டை தாங்க தேவை. அதை போய் எடுத்த வேலையே முடிஞ்சுது. சரி இருக்கட்டு. இது என்னது, இங்கிட்ட ஒரு கண்ணு. ஓகே, அஞ்சு கண்ணு. இங்கிட்ட ஒன்று, ஆறு கண்ணு. என்னடா போட்டோலாம் மின்னுது. காய்ஸ், இவங்க தான் வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இவர் ஓனர், இவர் ஓனர் பொண்ணு, இது ஓனர் பொண்ணு, இது ஓனர் அம்மா. எல்லாம் வெள்ளக்கார ஃபேமிலியாக இருக்குது. ஒருவேளை யூஎஸ்ஆ இருக்குமோ, பார்த்தா அப்படி தெரியலையே. அவனை பார்த்தா சைனீஸ் பேய் மாரி இருக்கான். சைனீஸுக்கும் யூஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லையே, சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ஒப்பந்தம் இருந்திருக்கலாம். ஓகே, இது என்ன ரூமு, இது பேர் தான் லிவிங் ரூம்னு நினைக்கிறேன். என்னது இது, ஐயோ ரம்பம் கிடச்சிருக்குது. சரி இருக்கட்டு. ஓகே, இங்கே ஒரு சோத்து மூட்டை. இன்னும் ஒரே ஒரு மூட்டை தான் தேவைங்க. இதில் என்ன, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதை எடுத்துக்கலாம். ஆ, தம்பி வந்து அண்டர் கிரவுண்ட்லாம் சுற்றிட்டு மேலே ஏறுறாப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார். இதில் என்ன இருக்குது, நான் இங்கிட்ட ஒரு பாஸ்வேர்டு. இதில் ஓகே, மூட்டை முடிஞ்சதுங்க. நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் வேலை. பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா மூட்டை இருக்குது. இருங்க, எடுக்க முடியுதா? அச்சுச்சோ, வந்துட்டாங்க மேலே தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய், ஆமாங்க மேலே தான் இருக்கான். இது வேறு ரிஸ்க்கு. அது ஏற்கனவே ஒரு டைம் நான் மாட்டிட்டேன் கைஸ். எல்லா மூட்டையும் எடுத்து கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ் அந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டான். அதனால் இந்த டைம் நம்ம மாட்டக்கூடாது. ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த கீ எடுக்கணும். சரி, அது தேவையில்லைங்க, நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்துட்டோமே. அப்புறம் எதுக்கு? ஆஹா, எல்லாம் அதிர்ற சவுண்டாக கேட்குது. டேய், மேலேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கீ கீழே போய் தொலைடா. நானும் இடத்த காலி பண்ணுவோம்ல. ஆஹா, இங்கே கரெக்டாக இங்கே தான் சுற்றுறோம். சரி இருங்க, நம்ம ஆப்போசிட்டில் தான் ரூமுக்கும் இருக்கான்னு போய் பார்ப்போம் என்ன. ஆ ஓகே, சவுண்டு குறைஞ்சிச்சு. ஆ, தம்பி கீழே இறங்கிட்டாப்புல. ஓகே, பார்த்தீங்களா, இதுக்கு தான் இவ்வளோ கண் கொடுத்துருக்குறான். எங்கே இருங்க, எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா மூட்டையா? எடை ஆஹா, எடுக்க முடியலைங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்போ 20 மூட்டைன்னா 20 மூட்டை தான். அதுக்கப்புறம் வந்து பேக்கில் இடம் இல்லைங்க. அடுத்த டைம் பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹார்ட்டில் வந்து பிடிச்சிக்கலாம். ஒரு கோணிசாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போயிடுவோம். ஓகே, ஆமாம், இந்த வழியாவா போகணும் நம்ம? ஐயோ, இது வந்த வழியாச்சு. எப்படி போகிறது? ரெண்டு டோர் இருக்கேன். எந்த டோர்? சரி இருங்க, இந்த டோருக்குள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குது. ஆஹா, படிக்கட்டு போகுது. ஓ, இது வேறு படிக்கட்டுங்க. ஏதோ புக்கெல்லாம் இருக்குது. இந்த ரூம்லாம் இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்துருக்குறோம். என்னது இது? ஆஹா, என்ன புக்குன்னு தெரில. சரி, இதை தான் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம். மூட்டையும் எடுக்க முடியாது. சரி ஓகே. இது இங்கே ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும் காய்ஸ். அந்த போர்ட்டலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் பசுக்கு நான் அந்த பக்கம் போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஆ, இங்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தம்பி வந்துட்டாப்புல. இருங்க, இதை அறுத்துருவோம். ஓகே, அறுத்தாச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப இடத்த பார்த்தீங்களா? ஆ, இங்கே அதை பார்த்தீங்களா, மேலே தான் இருக்கான். இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். சரி, அவன் இங்கே வரட்டு, நம்ம போய் வேலையை பார்ப்போம். இதான் அந்த போர்ட்டல் பார்த்தீங்களா, எப்படி வந்துட்டோம். இதான் அந்த நாரிப்பண கிச்சனு. இந்த கிச்சனை எப்படி வச்சிருக்கானுங்க பாருங்க. ஒரு சுத்தபத்தம் இல்லை. இப்படிலாம் இருந்தால் அப்படி கொரோனா பரவாமல் என்ன பண்ணோம்? சரி வாங்க, வேலை முடிஞ்சுது. ஒரு வழியாக நம்ம எல்லா மட்டும் எடுத்துட்டோம். சரி காய்ஸ், இந்த கேம் பிளே இவ்வளோ தான். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப்பு, அதனால ரொம்ப சின்னது. நெக்ஸ்ட் எஸ்கேப்பு வேறு லெவலில் பண்ணிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், ஃபன் கேம் போடலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க காய்ஸ். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபன் கேம் போடுவேன். ஏன்னா அது நிறைய கேம்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு கேமே ஃபண்ணுக்காக தான் விளையாடுறோம். அதனால் ஃபன் கேம்ஸ் வேணா சொல்லுங்கள், கன்ஃபார்மாக நான் போடுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் நாளைக்கே கூட மீட் பண்ணலாம் காய்ஸ். சி யூ, டாடா, பை பை.